ஹாய் ஜீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா இங்கிலீஷில் நம்மளுக்கு வந்து நிறையா அர்த்தம் இருக்குது, சரியா? ரிப்பேர் பண்ணுறது, சரி பண்ணுறது அப்படின்னு. பட் ஃபிசிக்ஸில் வந்து ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா கன்வெர்ஷன் ஆஃப் ஏசியை வந்து ஒரு டிசியாக மாற்றுறது தான் நம்ம ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏசினா அல்டர்னேட்டிங் கரண்ட்டை ஒரு டைரக்ட் கரண்ட்டாக மாற்றுறது நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு ப்ராசஸில் சொல்கிறோம். அது ஒரு டிவைஸாக சொல்லணும்னா அது பேர் ரெக்டிஃபையர். ஸோ அதில் ரெண்டு ரெக்டிஃபையர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னா நான் என்ன சொல்லிட்டேன், ரெக்டிஃபையர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு, ஏசி சிக்னலில் ஒரு டிசியாக மாற்றுறது ஒரு ரெக்டிஃபிகேஷனோட வேலை. இந்த இடத்துல சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி சிக்னல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிலேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். டூ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை உங்களுக்கு தெரியும். ஒரு அல்டர்னேட்டிங் வோல்டேஜாக ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜாக லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜாகவும், லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜாக ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜாகவும் மாற்ற முடியும். அதே மாதிரி இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் டூ டைப்ஸ் இருக்குது, ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் இருக்குது. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேஷன்ஸில் வோல்டேஜ் அதிகமாக்கி கரண்ட்டை கம்மி பண்ணி அந்த இடத்துல வோல்டேஜாக நம்ம பவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம ஸ்டெப் அப் யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்ம சிட்டி சைட் ஃபார் ரூரல் ஏரியாஸ் ஃபார் டவுன்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ கரண்ட் டெலிவர் பண்ணுற இடம், சப்ளை பண்ணுற இடம் சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த இடத்துல ஒரு காம்போனன்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த காம்போனன்ட் பேர் தெரியும், இஸ் அ சிம்பிள் ஃபார் டயோட். டயோடுக்கான சிம்பிள் அது. இது வந்து ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ நம்ம என்னென்ன பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்னென்னா, இந்த ட்ரையங்கிளோட பேஸ் ட்ரையாங்கிள் வி கால் இட் அஸ் அதை வந்து நம்ம என்னென்னு சொன்னால் பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வெர்டிகல் லைனை நம்ம நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்கிறோம். டயோடுன்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், பிஎன் ஜங்ஷன் டயோட் பற்றி. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் நம்ம பாசிட்டிவ் சைடாகவும், இந்த வெர்டிகல் லைனை நெகட்டிவ் சைடாகவும் நம்ம டயோடில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ரெக்டிஃபையர் அப்படின்னா ஒரு ஏசியை ஒரு டிசியாக மாற்றுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு பேரையே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ ஒரு ஏசி சிக்னல் அப்படின்னா ஒரு 180 டிகிரி பாசிட்டிவ் சைட்லேயும் அனதர் 180 டிகிரி நெகட்டிவ் சைட்லேயும் இருக்கும். அப்போ பாதி 180 டிகிரியை மட்டும் ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுது, பாதி வேவை வந்து அதை ரெக்டிஃபை பண்ணல அப்படின்றதுனால இது நம்ம ஆஃப் வேவ் ரெக்டிஃபை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒர்க்கிங் கொஞ்சம் பார்த்துடலாம். ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கலாம். ஒர்க்கிங்கில் நம்ம ரெண்டு சைக்கிள்ஸாக அதை பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சைக்கிள், இன்னொன்று என்னென்னா நெகட்டிவ் சைக்கிள். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏசி சிக்னல், ஒரு ஆசிலேட்டர், ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், அது ஒரு டயோட், அதுக்கப்புறம் ஆர்எல். ஆர்எல்ன்றது ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்துல தான் நம்ம கன்வெர்ஷனான டிசி, அதாவது ஏசிலேருந்து கொடுத்து டிசியாக கன்வெர்ட் ஆகிற இடம், நம்ம அவுட்புட் எடுக்கிற இடமா ஆர்எல் இருக்கும். அது பேர் நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஒர்க்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைக்கிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அது ஒரு அல்டர்னேட்டிங் வோல்டேஜ், ஒன்று பாசிட்டிவ் சைட் அடுத்த 180 வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவ் சைக்கிளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் ஏற்கனவே நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாசிட்டிவ் டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது நம்ம ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சேம் சைன்ஸ், அதாவது பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் மீட் பண்ணும், இல்லை நெகட்டிவ் டு நெகட்டிவ் மீட் பண்ணும், அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வரப்போ ட்ரையாங்கிளோட பேஸ் நம்ம பாசிட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வர பாதி வேவ், அதாவது ஃபஸ்ட்டு வரப்போவே பாசிட்டிவ் சைக்கிளில் தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் சைக்கிள்னா அப்போ இந்த வேவும் இந்த சைடு பாசிட்டிவ், அதே மாதிரி வர வேவும் பாசிட்டிவ். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த டயோட் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் மீட் பண்ணுறதுனால அந்த டயோட் இந்த இடத்துல கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போ டயோட் வில் கண்டக்ட். அப்போ டயோட் கண்டக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த டயோடில் ஆஃப்டர் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அதை ரெக்டிஃபை பண்ணி ஏசியை ஆட்டோமேட்டிக்காக என்னவாக மாற்றிடும் அப்படின்னா டிசியாக மாற்றும். ஃபார் 180 டிகிரி நான் வச்சுக்கணும், பாதி சைக்கிள் தான். ஸோ டிசியாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட் அதுக்கு கிடைக்கும். ஸோ அவுட்புட் ஆப்டைன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னா என்ன ஆகுனா, அடுத்தது கண்டிப்பாக பாதி சைக்கிள் முடிஞ்ச பிறகு அடுத்த நெகட்டிவ் சைக்கிள் கண்டிப்பாக வரணும். ஸோ அப்போ நெகட்டிவ் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயோட பேஸ் மாறாது, அது எப்பயுமே பாசிட்டிவ் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரையாங்கிளோட பேஸ் பாசிட்டிவ் தான், அந்த வெர்டிகல் லைன் தான் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துனா அடுத்த சைக்கிள் நெகட்டிவ் வந்துடும், பட் ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சைட் தான் இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் மீட் பண்ணுறப்ப, இல்லாட்டி நெகட்டிவ் சைட் பாசிட்டிவ் வேவ் மீட் பண்ணுறப்ப, வி கால் இட் அஸ்
ரிவர்ஸ் பயாஸ். நம்ம அது என்ன சொல்கிறோம்னா ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்கிறோம், ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த மாதிரி மீட் பண்ணுறப்ப டயோட் கண்டிப்பாக கண்டக்ட் ஆகாது. ஸோ அப்போ டயோட் நாட் கண்டக்ட். ஸோ நாட் கண்டக்ட் அப்படின்னா டயோட் கண்டக்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது கன்வெர்ட் ஆகியிருக்க போகிறதில்ல. ஸோ கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஏசி அங்கே டிசியாக மாறாது. ஸோ அப்போ அடுத்த பாதி சைக்கிள் 180 முடிஞ்சிருச்சு, அடுத்த பாதி சைக்கிளுக்கு கண்டிப்பாக அது டிசியாக மாற்றிருக்காது இல்லையா. ஸோ அப்போ ஏசி டிசி ஏசியாக அங்கே டிசியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காது. இப்போ அடுத்த நெகட்டிவ் சைக்கிளில் உங்களுக்கு அவுட்புட் அப்போ என்ன ஆகும்னா கிடைக்காது. ஸோ அவுட்புட் நாட் ஒப்டெயின்ட் இந்த நெகட்டிவ் சைக்கிள். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சைக்கிள் அதாவது அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இருக்குல்ல 180 டிகிரி, அதாவது பாதி வேவுக்கு மட்டும்தான் டயோட் கண்டக்ட் பண்ணுது. ஏன்னா அது ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் பாசிட்டிவ் சைட் பாசிட்டிவ் சைட் பாசிட்டிவ் சைக்கிள். ஸோ அதை மீட் பண்ணுறதுனால டயோட் கண்டக்ட் பண்ணுது, அதுக்கு அவுட்புட் கிடைக்குது. பட் நெகட்டிவ் சைக்கிளில் அதே ட்ரையாங்கிள் பேஸ் சைடு வந்து பாசிட்டிவ் ஆனால் வரவே வந்து நெகட்டிவ் சைக்கிள். அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்தால் ரிவர்ஸ் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸில் டயோட் ஒர்க் ஆகுது, டயோட் ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக அதுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஸோ அப்போ நெகட்டிவ் சைடில் அவுட்புட் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா நம்ம எஃபிஷியன்சி ஃபார்முலா ஈட்டான்னு சொல்லுவோம். ஸோ அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஸோ பர்சன்டேஜாக போடணுன்னா ஸோ இன்டூ 100 அப்படின்னு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணியிருப்போம், டிரான்ஸ்ஃபார்மரில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி அவுட்புட் பவர் நம்ம என்ன அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிச்சு நல்லா தெரியும், நம்மளுக்கு என்ன அவுட்புட்டில் மாற்றணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை நம்ம என்னென்னு மாற்றணும்னா டிசியாக கன்வெர்ட் பண்ண பார்த்தோம், நம்ம கொடுத்த இன்புட் வந்து ஏசி. ஸோ அப்போ அதுக்கான எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டிசி டிவைடட் பை இன்புட் ஏசி. நம்ம கொடுத்த இன்புட் ஏசியாக இருந்துச்சுன்னா நம்ம 100 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 40.6% அப்படி தான் கிடைக்கும். 40.6% அப்போ ஆஃப் ஆஃப் த வே அப்படின்னா பர்சன்டேஜில் 100 50 தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது நிறைய லாஸஸ்லாம் இருக்குது, அந்த லாஸஸ்லாம் போக ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் போக அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு 40.6% தான் நம்மளுக்கு ஆஃப் ஏ ரெக்டிஃபையரில் அவுட்புட் அதாவது எஃபிஷியன்ஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பார்க்கலாம். தேங்க்யூ.